படங்கள்லாம் ஒளிர்ற மாதிரி கடல் பார்த்துருப்போம். ஆனா அப்படி ஒரு கடல் இந்தியாவிலேயே இருக்கு. அது எந்த கடல்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க, வீடியோக்குள்ள போகலாம். க்ளோயிங் பீச். இந்த பீச் லட்சத்தீவுல இருக்கு. இந்த பீச் நைட் டைம் ஆனா ப்ளூ கலர்ல ஜொலிக்குமா? எப்படி ஒரு கடல் ப்ளூ கலர்ல ஜொலிக்குது அப்படின்னா, இந்த கடல்ல பைட்டோபிளாங்டன் அப்படிங்கிற ஜெல்லி மீன் உயிரினம் அதிகமா இருக்கு. இந்த ஜெல்லி மீன் உயிரினம் என்ன பண்ணும், அலைகள் தன்னை தாக்க வருது அப்படின்னு நினைச்சிட்டு அது உடம்புல சில ரசாயன எதிர்வினைகளை உருவாக்கி அந்த ரசாயன எதிர்வினை மூலமா சில ஒளிகளை உற்பத்தி செய்யுமா. அந்த ஒளி தான் இந்த கடல்ல ப்ளூ கலரா ஜொலிக்குது. ஒவ்வொரு டைமும் அலை வந்துட்டு பின்னாடி போகும்போது இங்க இருக்கிற இந்த ஜெல்லி மீன்கள் எல்லாமே ப்ளூ கலர்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த ஜெல்லி மீன்கள் கடல்ல இருக்கிறத விட கரையோரமா தான் அதிகமா இருக்கும். ஆனா நம்ம கண்களுக்கு தெரியாத அளவுக்கு நுண்ணிய உயிரினிகளா இருக்கிறனால நம்மளால பார்க்க முடியறதில்ல. மேற்காசியால இஸ்ரேலோட எல்லை பகுதிக்கும் ஜோர்டன் எல்லை பகுதிக்கும் நடுவுல அமைஞ்சிருக்கிறது தான் இந்த டெத் சி பீச். இந்த கடல்ல நம்ம குளிச்சுட்டு இருக்கும் போது ஒருவேளை மூழ்கிட்டோம்னா நம்ம இறந்து போக மாட்டோமா, அதுக்கு பதிலா மிதந்து வந்துட்டு இருப்போமா? அதுவும் உயிரோட. அதுதான் இந்த கடலோட சிறப்பே. குளிச்சுட்டு இருக்கிற நம்ம காலூனாம இந்த கடல்ல மிதந்துட்டே குளிக்கலாமா? இந்த ஒரு விஷயத்துக்காகவே இந்த கடலுக்கு அதிகமான டூரிஸ்டுகள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. எதனால இந்த கடல்ல நம்ம மிதக்குறோம் அப்படின்னா, மத்த கடலை விட இந்த கடல்ல 10 மடங்கு உப்பு அதிகமா இருக்கும். நார்மலா ஒரு கடல்ல பாத்தீங்கன்னா 97% சோடியம் குளோரைடு இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற 3% தான் கால்சியமோ பொட்டாசியமோ இந்த மாதிரி மிற உப்புகள்லாம் இருக்கும். ஆனா இந்த கடல்ல 30% தான் சோடியம் குளோரைடே இருக்கு. பேலன்ஸ் இருக்கிற 70% பொட்டாசியம் கால்சியம் இந்த மாதிரியான பிற உப்புகள் இருக்கு. இவ்வளவு உப்பு இருக்கிற இந்த கடல்ல உயிரினங்கள் வாழ முடியாத காரணத்தினாலதான் இந்த கடலுக்கு டெத் சி அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. ஏன் இந்த கடல்ல மட்டும் இவ்வளவு உப்பு ஸ்டோரேஜ் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த கடலுக்கு வர நீர் வரத்து கொஞ்சம் தான். ஆனா இந்த கடல்ல இருந்து நீராவியா போகக்கூடிய தண்ணீரோட அளவு அதிகமா இருக்கிறதுனால உப்பு எல்லாமே இங்கே ஸ்டோரேஜ் ஆயிடுது. நம்மள யாராவது மேற்காசிய பக்கம் போகணும்னா இந்த கடலை ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இதெல்லாம் இல்லாமல் இந்த கடல் தண்ணியில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கும்னு சொல்றாங்க. ஹாட் வாட்டர் பீச். நியூசிலாந்துல பெனிசுலா அப்படிங்கிற இடத்துல இருக்கிற இந்த பீச்ச ஒரு வருஷத்துக்கு 7,00,000 பேர் வந்து விசிட் பண்ணிட்டு போறாங்களாம். நார்மலா நம்ம குளிர்காலத்துல பீச்சை தேடி போகவே மாட்டோம்ல, ஆனா இந்த பெனிசுலால இருக்கிற இந்த ஹாட் வாட்டர் பீச்ச மக்கள் அதிகமா ரசிக்க காரணம் என்னன்னா, இந்த பீச்சோட கடற்கரையில இருக்கிற அந்த மணலை நம்ம 3 அடி நோண்டுனோம்னா ஒரு நீரூற்று வருமா. அந்த நீரூற்றுல வர தண்ணீர் ரொம்ப வார்ம் வாட்டரா இருக்கிறதுனால குளிர்காலத்துல மக்கள் இங்க வந்து அந்த சுடு தண்ணில குளிச்சுட்டு போறாங்கன்னு சொல்லலாம். அப்படின்னா இந்த கடல் குளிர்காலத்துல குளிர்ச்சியா இருக்குமா, ஹாட்டா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, கடல் ஐஸ் மாதிரி இருக்குமா, ஆனா இந்த கடற்கரையில மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு வார்ம் வாட்டர் வருதாம். இயற்கை எவ்வளவு வித்தியாசமா இருக்குல்ல. பிட்டன் பீச். எவ்வளவு அழகான இந்த பள்ளத்துக்குள்ள ஒரு கடற்கரையோட ஒரு கடல் உருவாயிருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இது இயற்கையா உருவானது கிடையாது. மெக்சிகோ கவர்மெண்ட் இந்த இடத்துல ஒரு அணுகுண்டு சோதனை நடத்திருக்காங்க. அதன் மூலமா ஏற்பட்ட இந்த பள்ளத்துலதான் இந்த கடல் உருவாயிருக்கு. இந்த கடல் பார்க்க அழகா இருக்கு அப்படிங்கறதுக்காக இங்க நிறைய டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இங்க இருந்த நீர்வாழ் உயிரினங்கள் அழிஞ்சு போக ஆரம்பிச்சிருக்கு. இதனால மெக்சிகோ கவர்மெண்ட் இங்க யாரும் மீன் பிடிக்க கூடாது அப்படிங்கிற தடையை ஏற்படுத்தியிருக்காங்க. கிரீன் பீச். 8 அழகான தீவுகளை கொண்டதுதான் ஹவாய் தீவு. அதுல அழகான ஒரு பீச் இருக்கு அப்படின்னா மகானா பீச் சொல்லலாம். இந்த பீச்ச அங்க லோக்கல்ல இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் கிரீன் சாண்ட் பீச் கூப்பிடுறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பீச்ல இருக்கிற மணல் கிரீன் கலர்ல காட்சி அளிக்குது. எல்லா பீச்லயும் மணல் வந்து கோல்டு கலர்ல தானே இருக்கும், இந்த பீச்ல மட்டும் எப்படி கிரீன் கலர்ல இருக்கு அப்படின்னா, இந்த பீச்ல இருந்து கொஞ்சம் தொலைவுல இருக்கக்கூடிய மௌனா அப்படிங்கிற எரிமலை வெடிக்கும் போதெல்லாம் அந்த எரிமலையோட மணல்கள் எல்லாம் இந்த பீச்ச வந்து சேருமா. அந்த மணலோட வரக்கூடிய ஒரு வகையான ஒலிவின் அப்படிங்கிற கற்கள் கிரீன் கலர்ல இருக்குமா. அந்த எரிமலை வெடிக்கும் போதெல்லாம் இங்க வந்து ஸ்டோரேஜ் ஆன அந்த ஒலிவின் கற்கள் தான் இந்த பீச்ச கிரீன் கலர்ல மாத்தி இருக்கு. இந்த கிரீன் பீச் பார்க்கணும்னா நார்மலா நம்ம டிராவல் பண்ணி எல்லாம் போக முடியாது, 2.5 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த பீச்ச பார்க்க முடியும். இப்ப நம்ம பார்த்த பீச்லயே எது உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான வீடியோவை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் ஆன் பிளட்டி ஃபேக்ட்ஸ்.